ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் டி ஓப்பனிங் பற்றி ஒரு கிளியர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் வந்து எனக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னென்னு பார்ப்போம், அந்த கைட்லைன்ஸ் என்னென்னு பார்ப்போம். காலேஜ் எல்லாம் 1 செப்டம்பர் 2021 ஓப்பன் பண்ணுற பற்றி ஒரு கிளியரான ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கல்லூரி கல்வித்துறை. இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய கலெக்டர் அவர்கள் அண்ட் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அவர்கள் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி சில விதிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா 23/8/2021 அன்றைக்கி வந்து நடந்த மீட்டிங் இது. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்ப்போம். நம்ம இந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கஷனில் வந்துட்டு அவங்க வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ்கள் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணணும் அதை நீங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கிளியராக சொல்லியிருக்காங்க அவங்க இது மாதிரி வந்துட்டு காலேஜில் இருக்கிற கிளாஸ் ரூம்ஸு, பெஞ்சஸ், சேர்ஸு, ஸ்போர்ட்ஸ் உடைய எக்யூப்மெண்ட்ஸு, அதே மாதிரி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி யூஸ் பண்ணி அதை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது வந்து மேண்டட்டரியான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இது. இங்கே செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து COVID-19 வேக்சினேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் டீச்சர்ஸும் அதே மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாமே போட்டிருக்கணும். அதை இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது. அதே மாதிரி சப்போஸ் வந்து டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் யாரும் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கட்டாயமாக இதை வந்து போட சொல்லுவாங்க இதை. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வேக்சினேஷன் போடப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வச்சிருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் எப்போ கேட்குறாங்களோ அப்போ அந்த டாக்குமெண்ட்டை வந்து காலேஜ்களில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தேர்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் COVID-19 சிகிச்சை மையங்கள் சில காலேஜஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த காலேஜுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு கிளாஸஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 24/8/2021 அன்னைக்கு வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ டிசைட் பண்ணிட்டு அதோடைய கைட்லைன்ஸ் வந்து கிளியராக வந்து ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்புவாங்க அது. ஸோ அதுதான் ஃபோர்த் பாயிண்ட்ல போட்டிருக்கு. அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுடைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய வியூ பாயிண்ட்டும் கண்டிப்பாக கேட்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓப்பனிங் காலேஜ்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டும் வந்து ஃபிஃப்த்தில் கொடுத்துருக்காங்க கிளியராக. அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து யார் யார் வந்து கோவிட் வேக்சினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் இல்லை நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் யார் போடலையும் அவங்களுக்கு வந்து காலேஜ்லேயே வந்து வேக்சினேஷன் போடுற மாதிரி அவங்க வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது பண்ணுறதுக்கு வந்து சுகாதாரத்துறையுடைய கான்டாக்டில் இருந்து அவங்கள வந்து காலேஜ்லேயே போட சொல்லுவாங்க சார். சிக்ஸ் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க அவங்க. அண்ட் செவன்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் எதனா சிம்டம்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா RT-PCR டெஸ்ட் வந்து எடுக்கணும். அது ஒரு மேண்டட்டரி ரிக்குவயர்மெண்ட் சொல்லியிருக்காங்க செவன்த் பாயிண்ட்ல கிளியராக. அது நோய் தொற்று அறிகுறி உள்ள மாணவர்கள் கண்டறிந்தால் உடன் அவருடன் தொடர்புலிருந்து அனைவருக்கும் RT-PCR டெஸ்ட் எடுக்க வேண்டும். அந்த பாயிண்ட் தான் கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் எயிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்லூரிக்கு வருகை தர அவசியம் இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு காலேஜ்க்கு வர வேண்டாம். அந்த பாயிண்ட் தான் அவங்க எயித்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க, வேறு எதுவும் சொல்லல அவங்க. அண்ட் நைன்த் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, காலேஜில் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இல்லை கிளியர் பண்ணாமல் சில பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தண்ணி தேங்கி கிடக்குது இல்லை வந்து டயர்ஸு இல்லை வந்து விஷாயந்திகள் இது மாதிரி எது இருந்தாலும் அதெல்லாம் ஃபுல்லாக காலேஜ் வந்து காலேஜுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த பாயிண்ட் தான் வந்து நைன்த்து சொல்லியிருக்காங்க. டென்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயும் அதே மாதிரி எக்ஸிட்லேயும் ஒரு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுடைய சோஷியல் டிஸ்டன்சிங் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய இந்த ப்ரோட்டோகால் COVID-19 ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்வையை வந்து பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டென்த் பாயிண்ட்ல போட்டிருக்காங்க. அண்ட் லெவன்த் பாயிண்ட்ல பாருங்க, சுத்தமான குடிநீர் வசதியான மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்ய தர வேண்டும் சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் கிளியராக லெவன்த் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவெல்த் பாயிண்ட்ல கிளியராக சொல்லியிருக்காங்க, ஃபர்தர் எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அவங்களுக்கு இல்லை வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் ரெடி பண்ண SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸ் அந்த SOP வந்து ஃபாலோ பண்ணுங்க
அதில் குறிக்கப்பட்ட மாதிரி யாரை காண்டாக்ட் பண்ணணும் எது காண்டாக்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க 12 பாயிண்ட்ல. அண்ட் 13 பாயிண்ட் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா காலேஜ் கேம்பஸ் காலேஜோட ப்ரெமிசஸ் எல்லாமே அவங்க வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு 13 பாயிண்ட் வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 23/8/2021 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய காலேஜ் கேம்பஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய ப்ரிமிசஸ் ஆகட்டும், அவங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய கிளாஸ் ரூமுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், பெஞ்சஸ் சேர்ஸ் எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கோவிட் வேக்சினேஷன் டோஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும். அப்படி அவங்க போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு காலேஜ்லேயே வந்து அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அந்த கோவிட் வேக்சினேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு போட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கிளியர் விதிமுறைகள் அண்ட் ஒரு கிளியர் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காலேஜ் ஓப்பனிங் கைட்லைன்ஸில் டவுட்ஸ் என்ன இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அண்ட் மோரோவர் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.